गुड मॉर्निंग स्टूडेंट्स नेते கொடுத்த ஹோம்வொர்க் எல்லாமே எப்படி பண்ணீங்க நல்லா பண்ணீங்க ஒரு சில பேர் வீடியோவா எடுத்து பதிவு செஞ்சு அனுப்புனீங்க ஒரு சில பேர் பேசி பதிவு செய்து அனுப்புனீங்க கிட்ட கிப் இட் அப் சில்ட்ரன்ஸ் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா லெசன் 2 லெசன் 2 ஓட நேம் நேத்திக்கே மேம் சொன்னேன் நமது கடமைகள் அப்படினு சொல்லி சொல்லியிருந்தேன் நமது கடமைகள் அப்படினா என்ன என்னன்னு சொல்லிறேன் ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்துல மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடமைகள் இருக்கு அதுல வந்து ஆசிரியரான என்னுடைய கடமைகள் என்ன பெற்றோரான உங்களுடைய பெற்றோர் கடமைகள் என்ன அப்படிங்கறத சொல்லிறேன் இந்த லெசன்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு சொல்லிறோம் உங்களுடைய மாணவர்களான உங்களுடைய கடமைகள் என்ன குழந்தைகளான உங்களுடைய கடமைகள் என்ன அப்படிங்கறத தான் இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம்ங்கறத நான் நேத்திக்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிறேன் ஓகேங்களா உங்களுடைய கடமைகள் என்ன அப்படினு சொல்றதுக்கு முன்னாடி ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டாலே இந்த லெசன் வந்து எங்க இருக்கு அப்படி எங்க நடக்குது அப்படினா ஒரு ஸ்கூல்ல நடக்குது உங்களுடைய கடமைகள் என்ன இடத்துல வந்து அவங்க எடுத்து சொல்றாங்க அப்படினா பள்ளியில வந்து எடுத்து சொல்றாங்க எங்க எடுத்து சொல்றாங்க பள்ளி அதாவது ஸ்கூல்ல வந்து உங்களுடைய கடமைகள் என்னென்ன அப்படிங்கறத எடுத்து சொல்றாங்க ஓகேங்களா அடுத்து ஸ்கூல் சொன்னாவே நமக்கு ஞாபகத்துக்கு வரதுக்கு நல்லா படிக்கணும் நல்லா என்ஜாய் பண்ணணும் என்ஜாய் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணோம் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் செலிப்ரேட் பண்ணோம் ஸ்கூல்ல இன்னொரு ஸ்கூல் ஓபன் ஆனதுச்சுனா நம்ம என்ன பண்ணிருப்போம் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் செலிப்ரேட் பண்ணிருப்போம் பட் இந்த குவாரண்டைன் டைம்ல நம்ம என்ன பண்ண முடியல ஸ்கூல்ல ஒரு சில ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நம்ம ரொம்ப என்ன பண்றோம் ரொம்ப மிஸ் பண்றோம் ஓகேங்களா இருந்தாலும் ஒரு ஸ்கூல்ல மட்டும் செலிப்ரேட் இந்த ஸ்கூல்ல நடக்கிற ஒரு விழா வந்து ஸ்கூல்ல மட்டும் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க எல்லா அரசு அலுவலகத்திலேயும் எல்லா பொது இடங்கள்லயும் இந்த ஃபெஸ்டிவல் வந்து என்ன பண்ணுவாங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க அது என்ன விழா அப்படினா சுதந்திர தின விழா அது என்ன விழா சுதந்திர தின விழா ஓகேங்களா சுதந்திர தின விழா ஓகேங்களா இந்த சுதந்திர தின விழா இந்த வருஷம் நமக்கு எப்படி போயிச்சு குவாரண்டைனால நம்மள ஸ்கூல்ல செலிப்ரேட் பண்ண முடியாம போயிச்சு பட் லாஸ்ட் இயர்ல நம்ம என்ன பண்ணுவோம் சுதந்திர தின விழாவுக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் கூப்பிடுவோம் நம்மளுடைய ஸ்கூலோட நிர்வாகி அவர்களை கூப்பிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஃப்ளாக் ஹிஸ்டிங் பண்ணுவோம் ஸ்வீட் தருவோம் அடுத்து நிறைய பேச்சு இது நேஷனல் லீடர்ஸ் அதாவது தேசிய தலைவர்களை பற்றி நிறைய ஸ்பீச் கொடுப்போம் அடுத்து சின்ன பாட்டு பாடுவோம் நேஷனல் லீடர்ஸை பற்றி ஒரு பாட்டு பாடுவோம் அடுத்து டான்ஸ் ஏதாவது வைப்போம் இதுமாரி நிறைய ஃபஸ்ட்டு நிறைய ஃபங்க்ஷன் வைப்போம் இந்த சுதந்திர தின விழா அன்னைக்கு ஓகேவா அதே மாதிரி நம்ம பார்க்க போகிற ஸ்கூல்லையும் ஒரு சில ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க வந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டை இன்வைட் பண்ணுறாங்க அவங்க நேம் பார்த்தீங்க அப்படின்னா நாகராஜன் அந்த சீஃப் கெஸ்டோட நேம் என்ன அந்த சீஃப் கெஸ்டோட நேம் என்ன நாகராஜன் ஓகேங்களா இவங்க நாகராஜன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமை காவலர் நாகராஜன் அப்படிங்கிறவங்க யாரு தலைமை காவலர் இந்த நாகராஜன் யார் அப்படின்னா தலைமை காவலர் ஓகேங்களா இவங்க தான் இந்த ஸ்கூலில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க சுதந்திர தின விழாவுக்கு சீஃப் கெஸ்டா விருந்தினராக அழைச்சிருக்காங்க ஓகேங்களா வாங்க குழந்தைங்களா லெசனை மேம் ரீட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் பள்ளியில் சுதந்திர தின விழா கொண்டாடினார்கள் அன்று பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக தலைமை காவலர் நாகராஜன் என்பவர் வந்திருந்தார் ஓகேவா பள்ளியில என்ன டே செலிப்ரேட் பண்ணாங்க சுதந்திர தின விழா அந்த சுதந்திர தின விழாவுக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க தலைமை காவலர் நாகராஜன் வந்திருக்காங்க ஓகேங்களா அடுத்து விழாவின் தொடக்கத்தில் தலைமை காவலர் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செய்து அமர்ந்தார் என்ன பண்ணுவாங்க ஃப்ளாக் ஹைஸ்டிங் ஒவ்வொரு இண்டிபெண்டன்ஸ் டேலையும் சுதந்திர தின விழாவிலையும் நம்ம ஃபஸ்ட்டு செய்யக்கூடியது என்ன பண்ணுவோம் கொடி ஏற்றுவோம்ல ஸோ அதே மாதிரி அன்னைக்கு தேசிய கொடியை யார்
ஏற்றினாங்க அப்படினா அந்த ஸ்கூல்ல தலைமை காவலர் வந்து தேசிய கொடியை ஏற்றினாங்க ஓகேங்களா பின்ன பள்ளி மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை கலை நிகழ்ச்சி நாடகம் பேச்சு பேச்சு போட்டி போன்ற பல நிகழ்வுகள் மூலம் வெளிப்படுத்தினார்கள் பள்ளி மாணவர்கள் வந்து தங்களுடைய திறமைகள் என்னென்ன பள்ளி மாணவர்கள் தங்கள் திறமைகளை எதன் மூலமா வெளிப்படுத்தினாங்க கலை நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள் பேச்சு போட்டி நாடகம் என்ன பண்ணாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலை நிகழ்ச்சி பேச்சு போட்டி நாடகம் மூலமா தங்களுடைய திறமைகளை வந்து என்ன பண்ணாங்க வெளிப்படுத்தினாங்க விழாவின் சிறப்புரையான பள்ளி முதல்வர் தலைமை காவலரை சொற்பொழிவு ஆற்ற அழைத்தார் அதாவது விழாவோட சிறப்புரை சிறப்புரைனா என்ன மாணவர்களான உங்களுக்கு வந்து நல்ல அறிவுரைகள் கூறுறதுக்கு அவருடைய அனுபவங்களை வெளிப்படுத்திக்கிறதுக்கு ஒரு சொற்பொழிவு ஆற்ற அதாவது பேசுறதுக்கு யார் கூப்பிடுறாங்க பள்ளியோட முதல்வர் வந்து சீஃப் கெஸ்டான தலைமை காவலர் நாகராஜனை கூப்பிடுறாரு ஓகேங்களா அப்போது தலைமை காவலர் உரையை தொடங்கினார் தலைமை காவலர் வந்து பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க பள்ளி குழந்தைகள் அனைவருக்கும் வணக்கம் அவங்க என்ன பேசுறாங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன சொல்றாங்க வணக்கம் அவங்களுடைய விஷயத்தை வந்து உங்களுக்கு வெளிப்படுத்திக்கிறாங்க நாம் இன்று சுதந்திர தின விழாவை கொண்டாடி மகிழ்கிறோம் இந்நேரத்தில் நமக்கென்று சில கடமைகள் உள்ளன இந்த நேரத்தில் நமக்கு என்ன இருக்கு நமக்குன்னு ஒரு சில கடமைகள் இருக்கு ஒரு சில கடமைகள் இருக்கு அது என்னவென்று முதலில் நாம் உணர வேண்டும் அதாவது மாணவர்களான உங்களுடைய கடமைகள் என்னென்ன ஃபர்ஸ்ட் அந்த கடமைகள் என்னென்னு நீ தெரிஞ்சுக்கணும் அதை உணரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பெரியவர் முதல் சிறியவர் வரை அனைவருக்கும் பொதுவான பல கடமைகள் உண்டு இன்று நாம் இன்று பள்ளி குழந்தைகளான உங்களின் கடமைகளை பற்றி அறிவோம் மேம் நேற்றுக்கே சொல்லியிருந்தேன் என்ன சொல்லியிருந்தேன் லாஸ்ட் கிளாஸ்ல அந்த விளையாட்டை சொல்லி கொடுக்கும் போது சொல்லியிருந்தேன் என்ன சொல்லியிருந்தேன் எல்லாருக்குமே ஒவ்வொரு கடமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அது வந்து வயதிற்கு தகுந்த மாதிரி ஒரு சில மாறுபாடுகள் ஏற்படும் மாணவர்களான உங்களுடைய கடமைகள் என்னென்ன அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் மாணவர்களை வாங்க குழந்தைங்க மாணவர்களான உங்களுடைய கடமைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலில் காலை எழுந்தவுடன் உங்களின் பெற்றோரை மதித்து வணங்குதல் வேண்டும் ஃபர்ஸ்ட் பாயிண்டா அவங்க என்ன சொல்றாங்க மார்னிங் சீக்கிரம் எழுந்திரிச்சு உங்களுடைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணும் அவங்கள வணங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய தாத்தா பாட்டிங்களா அவங்களுடைய பெற்றோர்களை வந்து காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி தன்னுடைய பெற்றோர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் அந்த நாளே தொடங்குவாங்க பட் இன்னைக்கு காலப்போக்கில் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வந்துருச்சு அட்லீஸ்ட் உங்களால் அதை ஃபாலோ பண்ண முடியாட்டியும் மார்னிங் எழுந்திரிச்சுனா உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு என்ன பண்ணு அட்லீஸ்ட் ஒரு குட் மார்னிங் சிரிச்ச முகமாக குட் மார்னிங் ஹாவ் ஏ நைஸ் டே சொல்லுங்க வணக்கம் இந்த நாள் உங்களுக்கு நல்ல பொழுது அமைய வாழ்த்துறேன்னு சொல்லி சொல்லுங்க அதெல்லாம் பேரண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பரவாயில்ல நம்ம குழந்தை வந்து நல்லா டிசிப்ளினா இருக்கு அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்டா என்ன சொல்றாங்க காலை எழுந்தவுடன் உங்களின் பெற்றோரை மதித்து வணங்குதல் தான் அவர் சொல்ற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் கடமை அடுத்து செகண்ட் ஒன் தவறாமல் பள்ளிக்கு சரியான நேரத்தில் வர வேண்டும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைங்களா இந்த இப்போ இருக்க சுச்சுவேஷன் உங்களால் என்ன பண்ண முடியாது ஸ்கூலுக்கு வர முடியாது ஸோ அதனால் கொடுக்குற ஹோம்ஒர்க்கை கரெக்டாக இப்போ பண்ணிக்கலாம் அப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு இல்லாமல் உங்களுடைய கடமை சரியாக கொடுக்குற ஹோம்ஒர்க்கை படிக்கணும் இப்போதைக்கு மேம் எப்போ சென்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்து சென்ட் பண்ணோன்னே அதை ஒன்றுக்கு நாலஞ்சு டைம் போட்டு பார்த்து அவங்க நடத்துகிறத லிசன் பண்ணி கேட்குற கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணணும் ஓகேவா ஸோ அடுத்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணும் கரெக்டாக அந்த பஞ்சுவாலிட்டி அதாவது கரெக்ட் டைமை ஃபாலோ பண்ணணும் ஓகேவா ஸோ அதை தான் சொல்கிறாங்க ஸ்கூலுக்கு வந்து என்ன பண்ணணும்
கரெக்டான டைமுக்கு மரத்துக்கு ட்ரை பண்ணும். ஸோ செகண்ட் பாயிண்டா பள்ளிக்கு தவறாமல் சரியான நேரத்தில் வரணும் அப்படிங்கிறத செகண்ட் பாயிண்ட். அண்ட் தேர்ட் பாயிண்ட், மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம், இதுல மாதா அப்படின்னா யாருன்னு பாத்தீங்கன்னா அம்மாவை சொல்றாங்க. மாதா அப்படின்னா யாரு? அம்மா. மாதா அப்படின்னா யாரு? அப்பா. பிதா, சாரி, மாதா அப்படின்னா அம்மா, பிதா அப்படின்னா அப்பா. குரு அப்படின்னா யாருன்னா ஆசிரியர். உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை போதிக்கக்கூடிய அனைவருமே குரு அப்படிங்கிற இடத்துல அமர்வாங்க, சரியா? குரு அப்படின்னா பாடம் சொல்லித்தரவங்க மட்டும் குரு கிடையாது, நல்ல விஷயங்களை போதிக்கிற, நல்ல விஷயங்களை சொல்லித்தர அத்தனை பேருமே யாரு? குரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் அந்த குருக்கு அக்யூரேட்டான மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர், ஓகேங்களா? ஸோ மாதா பிதா குரு தெய்வம் என்ற வார்த்தையை உணர்ந்து தெய்வத்திற்கு முதன்மையான குருவை மதித்தல் வேண்டும். அதாவது என்ன சொல்றாங்க, குருக்கு அப்புறம்தான் ஃபர்ஸ்ட் அம்மா அப்பா குரு, நெக்ஸ்ட் அதுக்கப்புறம்தான் தெய்வம் வருது. ஸோ தெய்வத்திற்கு முன்னாடி இருக்கிறவங்க இவங்க, ஓகேயா? அப்போ இவங்களுடைய வார்த்தைகளை மதித்து அவங்க சொல்கிறத கேட்டு அவங்க சொல்படி கேட்டு அதன்படி நடந்துக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேங்களா? என்றைக்குமே சரி, இவங்க மூணு பேருமே, இந்த மாதா பிதா குரு, இவங்க மூணு பேருமே என்ன பண்ண மாட்டாங்க, நம்ம வாழ்க்கைக்கு ஒரு தீங்கான செயலை செய்ய அனுமதிக்க மாட்டாங்க. நம்ம வாழ்க்கைக்கு தீமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்களை நமக்கு போதிக்க மாட்டாங்க, நமக்கு சொல்லித்தர மாட்டாங்க, நமக்கு கற்றுத்தர மாட்டாங்க அப்படிங்கிறதான் முழுக்க முழுக்க உண்மை. அவங்க சொல்கிறது அத்தனை விஷயங்களும் நமக்கு முழுக்க முழுக்க நன்மை வாய்ந்ததாக தான் இருக்கும். அது வந்து நமக்கு இந்த ஸ்டேஜில், ஒரு சில ஸ்டேஜில் நமக்கு புரியட்டும், பட் ஃப்யூச்சரில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதை புரிஞ்சுப்போம், ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, நாம் இருக்கும் இடத்தையும் வகுப்பறையும் தூய்மையாக வைத்திருத்தல் வேண்டும். அடுத்து என்ன சொல்கிறாங்க, நம்ம இருக்கக்கூடிய வகுப்பையும் நம்ம சுற்றி இருக்க அத்தனை இடங்களையும், அது வகுப்பாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், அல்லது வீடாக இருக்கட்டும், அல்லது பொது இடங்களாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், சுத்தமாக வச்சுக்கணும், ஓகேங்களா? அடுத்து வீட்டு பாடங்களை தவறாமல் செய்தல் வேண்டும், அப்பொழுது தான் பாடங்களை எளிதில் கற்க முடியும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்போ இருக்கிறதுக்கு என்ன பண்ணும், கொடுக்குற ஹோம்ஒர்க்கை மிஸ் பண்ணவே கூடாது. இன்னைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம், இப்போ பண்ணிக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்லவே கூடாது. உனக்கு அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்கள் மேம்க்கு கால் பண்ணி கேட்கலாம், அல்லது பேரண்ட்ஸ்கிட்ட கேட்கலாம். ஸோ கொடுக்குற ஹோம்ஒர்க்கை அண்ணனைய ஹோம்ஒர்க்கை அண்ணனைக்கு என்ன பண்ணிடணும், முடித்து சென்ட் பண்ணிடணும், ஓகேங்களா? அடுத்து பள்ளியில் எப்பொழுதும் வரிசையிலேயே சென்று செல்ல வேண்டும், ஓகேவா? நம்ம ஸ்கூலில் மோஸ்ட் ஆஃப் இதை நிறைய ஃபாலோ பண்ணுறோம். நம்ம ஸ்கூல் ஓப்பன் ஆகிட்டா நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ண போகட்டும், அல்லது வந்து ரெஸ்ட் ரூம் போகிறப்ப என்ன பண்ணுவோம், நம்ம ஃபுல்லாக லைனில் தான் போவோம். ஸோ இனி வர காலகட்டத்துலேயும் நீங்கள் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை மேம்க்கு நிறையவே இருக்குது. அடுத்து சீருடையை எப்பொழுதும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். ஆமாம் குழந்தைங்களா, சீருடைன்னு இல்லை, ஒரு ஒரு மேம்க்கு இந்த லைனை பார்த்தோன்னே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பழமொழி ஞாபகம் வருது. கந்தலானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, நீ கூழே குடித்தாலும் பழைய சாதமே சாப்பிட்டாலும் என்ன பண்ணும், அதை வந்து நம்ம குளித்ததுக்கு அப்புறம் தான் அதை சாப்பிட்ணும். அடுத்து கந்தலானாலும், ஒரு கந்தல் துணி சின்ன துணியாக இருந்தாலும் அதை நம்ம என்ன பண்ணணும், சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு தான் அந்த துணியை வந்து வியர் பண்ணணும், அதுதான் மீனிங், ஓகேவா? ஸோ சீருடை மட்டும் இல்லாமல் நீ போடக்கூடிய அத்தனை துணிகளும் சுத்தமாக நீட்டாக போடணும் அப்படிங்கிறத மேம் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நண்பர்களுடன் ஒற்றுமையாக பழக வேண்டும், உணவுகளை பகிர்ந்து உண்ணுதல் வேண்டும். நம்ம எப்படி பண்ணணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அடிச்சுக்கக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸை போட்டு கிள்ளக்கூடாது, அவங்க கூட சண்டை போடக்கூடாது, அதெல்லாம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும், நண்பர்களோட ஒற்றுமையாக பழகணும்,
ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இல்லாத ஒரு சில விஷயங்கள் நம்மள்கிட்ட இருக்கிற விஷயங்களை ஷேர் பண்ணணும். இது ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மட்டும் கிடையாது, பொதுவாக நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இருக்கும் பட் நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அந்த விஷயம் தேவைப்படும். நம்மள்கிட்ட அளவுக்கு மீறி இருக்கிறப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும், நம்ம கொடுத்து ஹெல்ப் பண்ணணும். ஹெல்பிங் மைண்ட் வந்து நமக்கு இருக்கிறது ரொம்ப நல்லது, ஓகேவா? அடுத்து பெரியோர்களை மதித்தல் வேண்டும். அடுத்து என்ன பண்ண, வயதில் முதியோர்களை நம்ம என்ன பண்ணணும், மதிக்கணும். ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, தாங்க தாத்தா பாட்டி சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் வா ஃபோன் பேசுறது, அவங்க நேம் சொல்லி கூப்பிட்றது அப்படிலாம் இல்லாமல் என்ன பண்ணுவோம், பெரியோர்களை நம்ம என்ன பண்ணணும், மதிக்கணும், அவங்க சொல்கிற வார்த்தைகளை கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா? இவை போன்ற இன்னும் பல கடமைகள் உங்களுக்கு உள்ளன. எனவே மாணவ பருவத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்தல் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அதாவது மாணவ பருவத்தில் நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை வந்து, இது இத்தனை கடமைகள் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒரு 10 கடமைகள் சொல்லியிருந்தேன், அந்த கடமைகள்லாம் நம்ம என்ன பண்ணணும், தவறாமல் அதை பின்பற்றணும். இதெல்லாம் பின்பற்றினா நம்ம எப்படி இருக்கோம், நம்ம வாழ்க்கையில் நிறைய வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது தான். யார் சொல்கிறா இதெல்லாம் எடுத்தேன், நாகராசன். இப்பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக வந்த தலைமை காவலர் நாகராசன் வந்து தங்களுடைய அந்த மாணவர்களுக்கு சொல்கிறாங்க. அவர் வந்து அந்த மாணவர்களுக்கு மட்டும் சொல்லலை, குழந்தைகளான உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறாங்க. ஸோ இதில் இந்த லெசனில் நம்ம வந்து நம்மளுடைய கடமைகள், உங்களுடைய கடமைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இந்த கடமைகள்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் ஃப்யூச்சரில் ஒரு நல்ல சக்ஸஸை நீங்கள் ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறத இந்த லெசன் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க போகிறது, ஓகேங்களா? லெசன் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் குழந்தைங்களா. இந்த லெசனுக்கான ஹோம்ஒர்க்கை மேம் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுறேன். அடுத்து நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த லெசனுக்குரிய க்வெஸ்டின் ஆன்சரை மேம் உங்களுக்கு வந்து ரீடிங் ப்ராக்டிஸாக கொடுக்க போகிறேன், ஓகேவா? டுடே செக்ஷன் ஓவர் குழந்தைங்களா, தேங்க்யூ. இதுவே 13